வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிக்குட்டி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டி கடை, தள்ளுவண்டி எப்படி வாங்கணும், அது என்னென்ன பொருட்கள் அதில் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, முத ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு கடை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிறியவர்கள், அதாவது பள்ளி படிப்பை மட்டும் முடிச்சுட்டு தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களில் ஆரம்பித்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே ஒரு உற்ற தோழன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஓட்டுறதுக்கு பெரிய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை லைசன்ஸோ ஆர்சி புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வடக பொருளை தூக்கி வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறோம் ஃபஸ்ட் டைமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு. பராமரிப்பு செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 டயருக்கு காத்தடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரீஸு, அதுவும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிரீஸிங் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அந்த சக்கரம் இலகுவாக சுற்றுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் இதில் தேவையில்லை. சரி வாங்க, அடுத்து இது என்ன எடை தாங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ரிக்ஷா பார்த்துருப்பீங்க, 3 சக்கர ரிக்ஷா பார்த்துருப்பீங்க, அதுலேயே 1/2 டன்னு 1/4 டன்னு அதாவது 500 கிலோவிலேருந்து 750 கிலோ வரைக்கும் 3 சக்கரத்தில் ஏற்றிட்டு நம்ம காலில் சைக்கிள் மாதிரி மிதித்து போகிறத பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வந்து எடை தாங்குவதற்காகவே அதிக எடை தாங்குவதற்காகவே 4 வீல் கொடுத்துருப்பாங்க. 4 ரிக்ஷா ரிம்மு ரிக்ஷா டயர் அந்த மாதிரி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு சர்வசாதாரணமாக 700-750 கிலோ அதாவது ஒரு டன்னு வரைக்குமே தாங்கணும் வைங்க, ஆனால் அவ்வளோ வச்சு நம்ம தள்ள முடியுமா? நம்ம அதிகபட்சம் 300 கிலோவுக்கு மேலே அதில் ஏற்ற போகிறது கிடையாது. ஆரம்ப விலை அப்படின்னே சொல்லலாம், ஆரம்ப விலை வந்து 10,000 ரூபாங்க புது வண்டி. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி எங்கே கிடச்சாலும் அதோடய கண்டிஷன் எப்படின்னு பார்த்து வாங்குறது உங்களுடைய விருப்பம், ஆனால் புது வண்டி 10,000 ரூபா வருது. 4 ரிக்ஷா டயர் ரிக்ஷா ரிம்மு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டீல் ஆக்சிலு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு மேலே அந்த பலகையில் தொட்டி அடிச்சிருப்பாங்க, மரப்பலகையில் தொட்டி, அது நல்ல சீக்கிரம் கரையாக அரிக்காத ஒரு நல்ல தொட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி தொட்டி இருக்கிற ஒரு வண்டி. இது நான் வந்து பேஸ்மெண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த வண்டி 10,000, இதுக்கு மேலே தான் முக்கியமான இது இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு மேலே குடம் மாதிரி ஒன்று வரும், 4 பக்கமும் அது செவ்வக தொட்டி, 3x3, 3x4, 3x6, 3x8 வரைக்குமே சைஸ் இருக்குது. அது நீங்கள் இப்போ விலையை இப்போ கொஞ்சம் முன்ன பின்னால் மாறுபடும். நான் கேட்ட வரைக்குமே 3x6 அப்படிங்கிற சைஸு பார்த்திங்கன்னா 15,000 வந்துச்சு. மேலே குடை இருக்கிறது நான் சொல்கிறேன், அந்த குடை அப்படிங்கிறது 4 தூண் மாதிரி 4 பக்கம் கொடுத்துருவாங்க, அதுக்கு மேலே தகடு, அதுக்கு ஒரு இந்த ஆங்கிள் மாதிரி கொடுப்பாங்க, ஆங்கிளும் தகடும் கொடுத்து அந்த குடை மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குடை இருக்கிறது ரொம்பவே வசதி. அதில் வந்து நம்ம லைட்டு, இந்த சார்ஜர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரியை வாடகைக்கு எடுத்து லைட்டு போடுறது, அதுக்கு ஒரு தனி வீடியோவை மேக் பண்ணணும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி குடை இருக்கிற வண்டி பேசிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதிக பேர் விரும்புகிறதும் அதுதான். ஏன்னா மழை திடீர்னு பெய்து, ஒரு சாப்பிட்ற பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னாலும் அந்த குடை இருக்கிற வண்டி உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சாப்பிட்ற பொருள் விற்கிறவங்களுக்காக மட்டும் இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 அடி ஹைட்டில் ஒரு பலகை மாதிரி சுற்றி அடித்து மறைச்சி அதில் இந்த சாப்பிட்ற தட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஹரிசாண்டலாக ஒரு சின்ன பலகை மாதிரி, ஒரு 1/2 அடிக்கு ஒரு பலகை அடித்து தருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங் வேணும் அப்படின்னா கூட ஒரு 2,000 சேர்த்து கேட்குறாங்க, ஒரு 17,000 ரூபா வருது. அந்த மாதிரி வண்டியை வாங்கிட்டிங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் நீங்கள் சொந்த ஒரு வடை, ஈவினிங் டைமில் வடை வைக்கிறீங்க, சுண்டல் வைக்கிறீங்க, மசால் பொரி, மசால் வடை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் சேல் பண்ணுறவங்களுக்கு அந்த வண்டி வசதியாக இருக்கும். இது 3 ரகம். அதுக்கப்புறம் 20,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் 2 அடி உயரத்துக்கு, நான் மற்றதெல்லாம் ஒன்று தான், இந்த பலகை சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் 2 அடி உயரத்துக்கு கண்ணாடினா நம்ம இப்படி கல்லுப்பட்ட உடனே உடஞ்சிரும், வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த கார் கண்ணாடி, பஸ் கண்ணாடி அந்த மாதிரி கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து டெம்பர்டு கிளாஸு. நம்ம மொபைல் ஃபோனுக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் டெம்பர்டு கிளாஸு, அதுலேயே பெரிய சைஸ் டெம்பர்டு கிளாஸை வந்து அவங்க கண்ணாடி மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வச்சுருக்கிற இடத்துல நம்ம ஒரு சமையலே செய்கிறோம், ஒரு சில்லி காளான்
ஒரு நூடுல்ஸ் இதே போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த கரண்டி அது இதை அடிக்கடி அதில் படும். படும்போது கண்ணாடி அரைஞ்சுன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. இன்னொரு விஷயம், வண்டியை தள்ளிட்டு போகும்போது பல்லாம் மேட்லெல்லாம் பயங்கரமாக அந்த அதிர்வு இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து இந்த அதிர்வை தாங்கக்கூடிய சாக்கப் சர்வர், நம்ம டூ வீலரில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் சாக்கப் சர்வரு, அதிர்வு தாங்கின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த அதிர்வை தாங்கக்கூடிய சாக்கப் சர்வர் எந்த வண்டியிலையுமே இருக்காது. அதனால் அதில் வந்து அந்த டெம்பர்டு கிளாஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்ணாடியை போட்டு போய் டம்முன்னு ஒரு பள்ளத்தில் விட்டிங்கன்னா அந்த கண்ணாடி வரா உடஞ்சிரும். அதனால் டெம்பர்டு கிளாஸ் வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அந்த இது 2 அடி உயரத்துக்கு போட்டு அதுக்கு மேலே அந்த சாப்பாடு தட்டு வைக்கிற அந்த பலகை, 1.5 அடி பலகை அடித்து கொடுக்குறதுக்கு அந்த பலகையை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினிய தகடு மூலியமாக பண்ணுறாங்க. அலுமினிய தகடு ஃபுல்லாகவே அடித்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே டாப்பில் அந்த குடை இருக்குது பார்த்தீங்களா, குடையிலேருந்து ஒரு 1 அடிக்கு மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி 1 அடிக்கு ஒரு பலகை. அது எதுக்குன்னா கடையோட விளம்பர போஸ்டர்கள் ஒட்டுறதுக்கு, பேனர் போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்கு அடித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த பணம் அப்புறம் பேக்கிங் கவரு இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த குடை கீழேயே இந்த கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக டிரைவருக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. காரை விட லாரியில் அதிகமாக பார்க்கலாம். டிரைவருக்கு நேராக தலைக்கு நேராக மேலே பார்த்தா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன பொருள் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம், முக்கியமான பொருட்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸும் செட் பண்ணி தராங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஆனால் ஆரம்பத்தில் 10,000 ரூபா வண்டியை வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வண்டியில் அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு வீடு கட்டினோம்னா வீட்டுக்கு வந்து நம்ம அடுத்து ஆர்சிக்கு மேலே இன்னொரு வீடு கட்டுறோம், அதுக்கப்புறம் உள்ள டைல்ஸை மாற்றுறோம், அப்புறம் ஃபால் சீலிங் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்த வண்டியில் எவ்வளவு வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு இப்போ 1 வருஷம் சின்ன வண்டியை வச்சு ஒரு வேலையை செய்கிறீங்க, அதில் நல்ல வருமானம் வருது, மெயின்டெனன்ஸும் கிடையாது வண்டிக்கு, அதனால் அதுவும் உங்களுக்கு ஒரு மிச்சமாகும். மற்ற வாகனங்களில் நீங்கள் வியாபாரம் பார்க்குறத விட இந்த தள்ளுவண்டியில் உங்களுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பராமரிப்பு செலவு என்பது சுத்தமாக 0% பராமரிப்பு செலவு தான். டயருக்கு காத்தடிக்கிறதுக்கு ஒரு பம்பை வாங்கிட்டிங்கன்னா, 1000 ரூபாய்க்கு ஒரு பம்பு வாங்கிட்டிங்கன்னா முடிஞ்சு, அந்த செலவும் கிடையாது. நம்ம நினச்ச இடத்துல வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, தொட்டிக்கு கீழேயே வந்து உங்களுக்கு அடுப்பு ஏதாவது வேணும், அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு சுண்டல் நிலக்கடலை அதெல்லாம் வச்சு சூடாகவே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து சுடுதண்ணி நேரமாக ஹீட்டாகவே கீழே இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த பாத்திரத்தை வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பு அப்புறம் அந்த கமர்ஷியல் கேஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் செட் பண்ணி தராங்க. இப்போ அந்த இதுக்கு தொட்டிக்கு கீழே இருக்கிற செட்டிங்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கு மேலே இருக்கிற செட்டிங்ஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு ரெகுலராக நான் போயிட்டே இருக்கேன் ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல ரெகுலராக வண்டியை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு வர முடியுமா அப்படின்னா தாராளமாக அதுவும் பண்ணலாங்க. பெட்டிக்கடை மாதிரி நீங்கள் சுற்றியும் கதவு செஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் இதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கடை கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனால் ஒரு இடத்துல நல்லா சேல்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து செஞ்சால் போதும். 4 பக்கம் தகரத்தில் இல்லாட்டி நீங்கள் கேட்குற மெட்டலில் உங்களுக்கு கதவு செஞ்சு கொடுத்துருவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு கடையை பூட்டிட்டு, ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கீங்க, அதை பூட்டிட்டு வர மாதிரி அழகாக பூட்டிட்டு சாவி எடுத்து வந்துடலாம். அடுத்த நாள் ஒரு 2 வீலரில் போய் நீங்கள் கடையை திறந்து வச்சு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி வசதி இந்த வண்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வியாபாரம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கும் நான் வியாபாரம் செய்கிற இடத்துக்கும் தூரம் அதிகமாக இருக்குது. இதை நான் அப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு வரது எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ள வந்து மோட்டார் செட் பண்ணி தராங்க. இந்த பழைய பைக்கு, ஸ்கூட்ரு, பழைய பல்சர் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே ஒருத்தர் பல்சரில் தான் அந்த வண்டியை செட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் அந்த வண்டியை சொல்கிறேன். பல்சர் ஏன் டிவிஎஸ் ஸ்கூட்டியில் கூட அந்த நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணித்தர சொன்னால் ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வண்டியை ஈஸியாக அந்த இடத்துல வந்து கொண்டு வைக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நான் மெயினாக அந்த வண்டியை சொல்கிறதுக்கான காரணம் பராமரிப்பு செலவு இல்லை அப்படிங்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவை வாங்கி நீங்கள் இந்த இதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோவுக்கு போடுற பெட்ரோல் அதுதான் ஃபஸ்ட்டு செலவு. ஏன்னா வண்டி நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, கடையை விட்டு வெளியில் வரணும்னாலே அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ இந்த வாகனம் அப்படிங்கும்போது அந்த செலவு ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடையாது. வாகன செலவே இவ்வளோ ஆகுதே அப்படிங்கிற பயம் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம். இதுக்கு இந்த பொருள் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டோ அப்படின்னா அதுக்கு அதை நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணி செட்டிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் வேறு வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது செட்டிங்ஸை டோட்டலாக மாற்றணும்.
அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். மாற்றுறதுக்கு நம்ம கையில் அந்த இடத்துல பணம் இருக்குமா இருக்காதா கடன் அப்படின்னு 1008 பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காய்கறி வண்டியில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு மீன் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருது. நீங்கள் வந்து தூத்துக்குடியில் இருந்தோ உங்கள் பக்கத்தில் மீன் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த காய்கறிக்கு வந்து நீங்கள் ஒரு தார்பாய் விரித்து அதுக்கு மேலே காய்கறியை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அதே தார்பாய் மேலே மீனை வாங்கிட்டு வர முடியாது. அதுக்கு வந்து நல்ல துருப்பிடிக்காத தகடு மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தகடு அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பலகையெல்லாம் மாற்றணும், அதோடய வாசம் மாறுறது அப்படின்னு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. வண்டி அதுவும் இல்லாமல் அந்த மீனுக்கு வந்து ஐஸ் கட்டி தேவை, அந்த ஐஸ் கட்டி தண்ணி வடிஞ்சு 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 உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த மீனை மாற்றிட்டு இன்னொரு வியாபாரத்துக்கு அந்த வண்டியை மாற்றணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் அதே அளவுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதே தள்ளு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. இது மீன் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, மீனை ஒரு டிராவல்ஸ் ஒன்றில் எதுலேயோ வந்து கொண்டு வந்து தூக்கி அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஒரு தார்பாய் மேலேயே போட்டு தள்ளிட்டு போய் வியாபாரத்தை பார்க்கலாம். அடுத்த நாள் நீங்கள் அந்த தார்பாயை தூக்கி போட்டு வண்டியை நல்லா வீட்டில் சோப்பாயில் ஏதாவது ஒன்று போட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் அதை நீங்கள் காய்கறியை வச்சு வியாபாரம் பண்ணலாம். இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. இன்னொன்று, இதை பார்த்து வாங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் மெயினான விஷயம் அந்த மேலே இருக்கிற தொட்டி, கீழே இருக்கிற 4 வீல், அதுக்கு கொடுத்துருக்கிற அந்த மெட்டீரியல். மெட்டீரியல்னால் அந்த யூ ஷேப்பில் ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, 4 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஆக்சிலு, ரிம்மு, அதுக்கு மேலே டயரு, அந்த ரிம்முக்குள்ளே பேரிங் இருக்கும். இது எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் அந்த வண்டியை வாங்கணும். அந்த வண்டி நமக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பலகை தனித்தனி பலகை தான், அதை ஜாயின் பண்ணியிருக்கிறது, ஸ்க்ரூ நல்ல பர்ஃபெக்டாக ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் அந்த டயர் வந்து ரிக்ஷா டயராக நல்ல கம்பெனி ரிக்ஷா டயர் போட்டிருக்காங்களா. ஏன்னா ரிக்ஷா டயர்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் சைக்கிள் டயரு சீக்கிரமாக காற்று இறங்கும். நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்டிருப்போம், நல்லா தெரியும். அப்போவே நம்ம ரிக்ஷா டயரு ரிக்ஷாவுக்கு போடுற அந்த ஸ்போக்ஸ் கம்பி போட்டோம் அப்படின்னா காற்று கொஞ்சம் மெதுவாக இறங்கும், நல்லா வெயிட்டும் தாங்கும். நல்லா வெயிட் வச்சுருக்கும் போது காற்று இறங்குச்சுன்னா வண்டியை தள்ள முடியாது, ஏன்னா அது மேன் பவரில் போகிற வண்டி, அதனால் ரிக்ஷா டயர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கான ஸ்போக்ஸ் வந்து நல்ல தடிமனான ஸ்போக்ஸாக இருக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே நல்ல பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க வேணா, நீங்கள் என்ன பேரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு போய் ஃபஸ்ட்டு அதை வாங்கும்போது கேட்டாலே அவங்க எடுத்து காட்டுவாங்க இந்த பேரிங் தான் யூஸ் பண்ணுறேன்னு, அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டி நமக்கு ஓகே எல்லாம் இந்த செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்க செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 2-4 வீலையும் செக் பண்ணணும், அதில் ஏதாவது பெண்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா மோட்டரில் ஓடுற வண்டினா கஷ்டம் தெரியாது, என்ஜின் இழுத்துட்டு போயிடும், நம்ம மேன் பவரில் தள்ள போகிறோம், நம்மளோட சக்தி ரொம்ப வீணாகும். நம்ம வண்டி தள்ளிட்டு போகிறதுலையே டயர்டாகிட்டோம் அப்படின்னா அங்கே போய் வியாபாரத்தை பார்க்க முடியாது. அதனால் வண்டியை ஒரு பக்கமாக தூக்கி அந்த வீலை சுற்றி பார்க்கணும், ஒரு விரலை சைடில் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி ஒவ்வொரு வீலாக தனித்தனியாக சுற்றி பாருங்கள். ஏன்னா 10,000 20,000 பணம் நம்மளுதுங்க, முதலீடு ஒரு பைசா கூட வீணாக போகக்கூடாது. அதனால் ஒவ்வொரு வீலாக சுற்றி பார்க்கணும், சைடில் இப்படி விரலை வச்சிங்கன்னா அப்படி சுற்றி பார்க்கும்போது அதில் ஏதாவது சேக்கு இருந்தால் தெரியும், இருந்தால் அங்கனையே அந்த இடத்துலையே அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி அவர் எல்லாம் நல்லாத்தான் இருக்கும் போங்க போங்கன்னு வியாபாரிகள் நம்மளை அனுப்பத்தான் பார்ப்பாங்க, முடியவே முடியாது. அந்த இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அழகாக அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம். இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கௌரவம் என்னங்க இந்த வண்டியை தள்ளிட்டு போய் செஞ்ச ஒரு டூவீலர்னால் சருன்னு போகிறது தெரியாது, தள்ளு வண்டியை தள்ளிட்டு போய் அப்படிலாம் நினைக்கவே வேணாங்க. வியாபாரத்தில் இப்போ நம்ம யூடியூப்லேயோ எதுலேயோ எடுத்து பார்த்தாலும் வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் அதில் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் பார்த்து தான் நமக்கு வந்து மனசு அது பின்னாடியே போகும். ஆனால் அவங்க ஆரம்பித்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளு வண்டியை ஒரு தடவையாவது தாண்டித்தான் வந்திருப்பாங்க. தாண்டி வந்திருப்பாங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணி அது மூலமா டெவலப் ஆகி வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு காரு, ஆம்னி எதில் போனாலும் இதில் கிடைக்கிற வசதி வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஆரம்பித்த எல்லா பிஸ்னஸும் வெற்றி அடையும் சொல்ல முடியாது, உங்களுக்கு பிஸ்னஸை மாற்றணும்னு தோணலாம். இப்போ நீங்கள் ஒரு கப்பக்கிழங்கு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஈவினிங் டைம் மட்டும், திடீர்னு மார்னிங் டைமில் காய்கறி நல்லா விற்கும், வீட்டுக்கு கொண்டு போய் காய்கறி விற்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா, அப்படியே 4 தட்டை தூக்கி கீழே இறக்கி விட்டு காய்கறி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏரியாக்குள்ளே போய் காய்கறி வியாபாரத்தை பார்த்துக்கலாம். அதுவும் இல்லை, ஒரு திருவிழா நடக்குது, கரெக்டாக 8 நாள் திருவிழா, அங்கே கொண்டு போய் நான் ஒரு பாப்கார்ன்
சேல்ஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு பஞ்சு மிட்டாய் சேல்ஸ் பண்ண போகிறேன், இல்லைங்க பலூனு பொம்மை எல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வேலை பார்த்துக்கிட்டு இதை பண்ணுறதுக்கு இந்த வண்டியை விட ஒருத்தான வண்டி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு ஒரு மாதம் அந்த வண்டி அந்த லாக்டவுன்லாம் எப்போ போடுறாங்கன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. வண்டியை கொண்டு வீட்டில் நிப்பாட்டிடுறீங்க, ஒரு ஆட்டோவை நிறுத்த முடியுமா, காரை நிறுத்த முடியுமா, நிறுத்தினா என்ன ஆகும், அது உள்ளே இருக்க பேட்டரி டிஸ் ஆகும், மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா திரும்ப பேட்டரியை சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்டார் வாகனங்களில் இன்சூரன்ஸு டைம் முடிஞ்சிக்கிட்டே இருக்கும், 6 மாதமெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் கட்டின இன்சூரன்ஸ் பணம் பாதி போயிடும். அடுத்ததாக இப்போ இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நல்ல தரமான முறையில் குறைந்த விலையில் நல்லா செஞ்சு தராங்க. அந்த கோயம்புத்தூர் கடைக்கு ஃபோன் பண்ணி இதோட தகவலை வந்து என்னோடய வீடியோவில் பற்றி பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன், அவங்க அதுக்கு சம்மதிக்கலை, அதனால் அந்த தகவலை என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் கூகுளில் போய் போட்டாலே தெரியும், இல்லை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணால் கூட வருது. நீங்கள் அந்த அட்ரஸை பார்த்து வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். அதோடய விலாசத்தை கொடுக்க முடியாததுக்கு நான் மன்னிக்கவும். இப்போ இந்த சேனலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.